கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த மடைமாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை, கருத்தை நாங்கள் கருத்தை விஜய் வந்து இது போன்ற படங்களில் நடிக்க மாட்டார். இது நான் என் சார்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். ஒன்று, அது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக விளையும் இல்லையா? கலாநிதி மாறன் தயாரித்த அண்ணாத்த என்ற ஒரு படம் மூலமாக தான் அவரை வந்து அந்த ஒரு இமேஜ் குறைஞ்சி. யாராவது ஒருத்தர் இதை கேட்டாங்கன்னா அப்போ அல்லாஹு அக்பர்னா யாரும் கொல்லணும்னு அர்த்தம் போல அப்படின்னு நினச்சிக்குவாங்களா மாட்டாங்களா? எல்லாரும் வந்து இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் எல்லாம் நரகம் போயிடுவீங்க. அவங்க தனிநாடு கோரி போராட்டம் பண்ணக்கூடிய குழுக்களும் இருக்குது, பாகிஸ்தான் கூட சேரணும்னு சொல்லி போராடக்கூடிய குழுக்களும் இருக்குது, சீனாவுடைய ஆதரவு பெற்ற குழுக்களும் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டீங்க வேலூர் இப்ராஹிம் வந்து தமிழரே கிடையாது, பர்மாலேருந்து வந்து அகதி அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி வீசப்பட்டவர் தான் இந்த இப்ராஹிம், அது நாங்கள் வீசல. அந்த திமுகவின் ஆட்சியில் தான், குறிப்பாக சொல்ல போனால் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தான் பிஜேபி வந்து வேகமாக வளருது தமிழகத்தில் அப்படின்ற ஒரு. ஆமாம், அது உண்மை தான். இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து முஸ்லீம் எதிரான கட்சி அதிமுகன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க பிஜேபி வளருதுன்னு தானே பார்க்க முடியும். திமுக ஆட்சிகளில் பிஜேபி வளருது அப்படின்னு. இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரம் செய்ய அனுமதி கிடையாது அப்படிங்கிற பிரச்சனை நடந்தது. பள்ளிவாசல் மேலே ஏறி காவி கொடி ஏற்றி கல்லால் அடித்து எல்லாம் அவங்களே செய்கிறாங்க. சமூகம் இன்னும் ஒரு பின்னோக்கி போகாதா? படிப்பு எனக்கு வேணாம், நான் பள்ளிக்கு போக மாட்டேன். இல்லை, இப்போ அதுதாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக நினைக்கிறது. உங்களுக்கு பல இடங்களில் வீடுகள் இருக்கா, அதோட மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்கா, யாரை நம்பி வீட்டை ஒப்படைக்கிறது, சரியான டெனண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமா? நீங்கள் நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 766-700-8999 766-700-8999. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். நீங்கள் வந்து பீஸ்ட் படத்தை வந்து குறை சொல்லி பேசியிருக்கீங்க. குறிப்பாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா விஜய் வந்து ஜோசப் விஜய் தான் இனிமேட்டு நான் அழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஜோசப் விஜய் அப்படின்ற கான்செப்ட் வந்து பிஜேபி உருவாக்கின ஒரு கான்செப்ட், அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க உருவாக்கின ஒரு கான்செப்ட். அதை வந்து நீங்கள் இப்போ கையில் எடுத்துருக்கிறது எப்படியாக பார்க்கறது? எப்படின்னு சொன்னால், விஜய் வந்து இந்த பீட்ஸ் என்ற இந்த திரைப்படம் இந்த ட்ரெய்லர் வரும்போதே ஒரு சந்தேகத்தில் நம்முடைய எதிர்ப்புகளை கண்டனங்களை பதிவு வைச்சோம். ஏன் சொன்னால், இதேமாரி வந்து 2012 துப்பாக்கின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளிவந்தது. அந்த திரைப்படத்துக்கு முன்னாடி இதேமாரி தான் டீசர் வெளியிட்டாங்க. அந்த டீசர்லேயும் இது போன்ற சில பல காட்சிகள் இருந்தது. அப்போ அதை நாங்கள் வந்து உள்வாங்கிட்டு அந்த திரைப்படத்தை நேரில் அந்த திரைப்படம் வெளியிட்ட பிறகு அதை போய் உட்காந்து பார்த்து அதன் பிறகு அந்த படத்துக்கு எதிராக இந்திய தேசிய கட்சி சார்பாக கடுமையான ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தோம். அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடுத்து சுமார் 4 முறை வந்து நீதிமன்ற வளாகத்திலே போடப்பட்டது அந்த படம் திரைப்படம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன படம் எடுத்தீங்க அதை போடுங்க, அப்புறம் என்னென்ன காட்சி இன்றைக்கி நீங்கள் அதை போட்டு காமிங்க, மறுபடியும் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ண காட்சிகளை வச்சு போட்டு இப்படி வந்து நீதியரசர்கள் பானுமதியும் நீதியரசர் கே சசிதரன் அவர்களும் அந்த திரைப்படத்தை வந்து, அதாவது தமிழகன்றதில் இந்திய வரலாற்றிலே ஒரு நீதி மன்றத்தில் ஒரு திரைப்படத்தை இத்தனை முறை போட்டு பார்த்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான காட்சிகளுக்கு விஷயத்துக்கு வந்து கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பீட்ஸ் என்ற இந்த திரைப்படத்தை வந்து மறுபடியும் அதே ஒரு கான்செப்டு கொண்டு வந்து இவர் வந்து அந்த திரைப்படத்தை வந்து வெளியாகியிருக்கு. அந்த திரைப்படம் வெளியாகும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், போய் பார்க்குறோம். பார்த்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படம். அது வந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் மீது இவங்க தொடுக்கக்கூடிய தொடர் போராகவே நான் பார்க்குறேன். அதில் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜோசப் விஜய் எச் ராஜா சொன்னார். ஏன் நான் சொல்கிறேன், அப்போ எச் ராஜா சொல்லும்போது நம்மளும் கூட உங்கள் கூட சேர்ந்துட்டு நாங்கள் கூட எதிர்த்தேன். அது ஏன்னு சொன்னால், அது ஒரு மதத்தை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு பேரை வைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு எச் ராஜா வந்து லெட்டர் பேடெல்லாம் போட்டு பாருங்கள் அவருடைய ஒரிஜினல் பெயர் தான் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் கூட நம்ம அதை ஏற்றுக்கல, கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து உன்னுடைய விஷமத்தனத்தை
நீ எங்கள் சமூகத்து மீதே நீ வந்து காட்டியிருக்கேன்னு சொன்னால் அப்போது நான் இதே மாதிரி தான் நானும் உன்னையை கூப்பிடுவேன், எச்ராஜா எப்படி கூப்பிட்டாரோ அதே மாதிரி தான் நானும் கூப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க. அப்போது உன்னுடைய தன்மை என்பது ஒரு பாசிச சித்தாந்த தன்மையாகவே இருக்குது அப்படின்றத நாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது தான் அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே சார், ஒரு கருத்தை வந்து ஒரு கருத்தால் எதிர்கொள்ளலாம். பிஜேபி அப்படி தான் சொல்லுவாங்க, எதனா ஒரு கருத்து சொன்னோம் அப்படின்னா வந்து யுவர் ஆன்டி இண்டியன், நீ வந்து தேச விரோதி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை முன்வைப்பாங்க. இப்போ வந்து நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை மடைமாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை இல்லை இல்லை, கருத்தை நாங்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கோம். இப்போ துப்பாக்கி படம் வரும்போது நாங்கள் வந்து ஜனநாயக அடிப்படையில் போராட்டம் பண்ணோம், அது நீதிமன்றத்தில் இன்னும் கூட வழக்கு நடந்துகிட்டே இருக்கு, பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அதன் அந்த நேரத்தில் வந்து விஜயுடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் வந்து என்ன சொன்னார்னா, இனி விஜய் வந்து இது போன்ற படங்களில் நடிக்க மாட்டார், இது நான் என் சார்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் ஒன்று, ரெண்டாவது முடிஞ்சால் முஸ்லீம்களை ஹீரோவாக காட்சியாக்கக்கூடிய திரைப்படங்களில் போனால் விஜய் நடிப்பாரே தவிர முஸ்லீம்களை வில்லனாக்கி அந்த திரைப்படங்களில் நடிக்கவே மாட்டார், இது சத்தியம் சொல்லி பேசியிருக்கார் யார், எஸ் ஏ சந்திரசேகர். அதன் பிறகு நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் வந்து கடுமையான வந்து கொட்டு கொடுத்தாங்க, செருப்படின்னு சொல்லலாம், அதை சொல்லணும்னு சொன்னால் செருப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் சொன்னால் ஒரு மாஸ் ஹீரோன்னு சொல்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எப்படி நீங்கள் வந்து குறி வச்சு தொடர்ந்து தாக்குறீங்க, இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த நீதியரசர்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் கருத்து, நீங்கள் இது போன்ற தொடர்ந்து ஒரு முஸ்லீம் சமூகத்தையே இது போன்ற தீவிரவாதி பயங்கரவாதி படங்களை எடுத்துகிட்டு வர 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 அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஏன் நாமளும் இப்படி ஆகுமே அப்படின்ற எண்ணம் போதுனா அது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக விளையும் இல்லையா அப்படின்னு சொல்லி எச்சரித்தாங்க, யாரை, அந்த துப்பாக்கி படக்குழுவினருக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க, எச்சரிக்கை கொடுத்தாங்க இது போன்ற படங்கள் வெளிவரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சென்சார் போர்டு இந்த படத்தை எப்படி வந்து யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டை கண்டித்தாங்க. இவ்வளவும் நடந்துருக்கு, நடந்துக்கிட்டே இருக்குது. இந்நிலையில் வந்து அப்போ வந்து மத்திய அரசு தரப்பில் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், சென்சார் போர்டில் வந்து அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரு புது ஜீவோ போட்டிருக்காங்க, அந்த ஜீவோ வந்துச்சுன்னு சொன்னால் இது போன்ற சில பல சிக்கல்கள் வராதுன்னு சொன்னாங்க. அந்த ஜீவோவை கொண்டு வர சொல்லி நீதிமன்றத்தை சமர்ப்பிக்க சொல்லி அப்போ நீதியரசர்கள் சொல்லும்போது அப்போ என்ன எங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் இருந்தாங்க, அந்த 3 மாதத்துக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் வந்து அவங்களும் உச்சநீதிமன்றத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த வழக்கு அப்படியே இருக்கே தவிர இப்போ நாங்கள் மறுபடியும் அந்த தூசி தட்டி எடுப்போம். ஏன் சொன்னால் அந்த பீட்ஸ் படத்தை வச்சு பீட்ஸ் படத்தையும் தடை பண்ண வேண்டும். அதே போன்று அந்த ஏற்கனவே இந்த படத்தில் வந்து அதில் வந்து ஹீரோ இயக்குனர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் 3 பேரும் கைது பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் போட்டது. இப்போ அதே அடிப்படையில் தான் இதிலே வந்து தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் 3 பேரையும் கைது பண்ண சொல்லி தான் நாங்கள் வழக்கே தொடுக்க போகிறோம். இது ஒன்று. நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க, இப்போ இந்த பீஸ்ட் படத்துக்கு கூட நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லார் மேலேயும் நாங்கள் வழக்கு தொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இதில் விஜயை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாதாரண நடிகர், கதை கேட்குறாரு, பிடிச்சிருந்தா தன்னுடைய அந்த மாஸ் இமேஜை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை இருந்தால் நிச்சயமாக அதில் நடிக்கிறோன்ற ஒரு மென்டாலிட்டியில் அவர் நடிக்கிறார். மற்றபடி இந்த அரசியலில் நுட்பமாக தெரிஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் படத்தோட தயாரிப்பாளர் நிச்சயமாக ஒரு அரசியல் பின்புலத்தில் இருந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அவர் குறித்து நீங்கள் எந்த ஒரு விமர்சனமும் வைக்கலையே, வழக்கு தொடுத்திருக்கீங்க சரி, ஆனால் பொது வழியில் இந்த அளவுக்கு காட்டமான விமர்சனம் விஜய் மேலே வச்ச அளவுக்கு காட்டமான விமர்சனம் எதையுமே நீங்கள் வைக்கலையே. அது இல்லை, இது நீங்கள் மட்டும் இந்த கேள்வி எழுப்பல, பெரும்பாலும் இப்போ சமூக வலைதளங்களில் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக் இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த கருத்தை வந்து வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, விஜய் வந்து ஒரு சாதாரணமான நடிகர் இல்லை, ஏதோ வந்து கதை சொல்லாமல் நீ இந்த படத்தில் நடி உனக்கு இந்த கேரக்டரு அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு போகிறது. விஜய் போன்ற நபர்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த படத்தில் அந்த கதையை கேட்டு நடிக்கிறது மட்டும் இல்லை, இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து இந்த நபர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற அளவுக்கு அவங்க வந்து செல்வாக்கு மிகுந்த நடிகர்கள். சாதாரணம் இல்லை, அதாவது அந்த இசை யாரை போடணும், இந்த படத்தில் ஹீரோயின் யாரை போடணும், இந்த படத்துக்கு வந்து யார் ப்ரொடியூசர் இருந்தால் இந்த படத்துக்கு உண்டான செலவினங்கள் நிறைய செலவு பண்ணுவார் அப்படின்றத டிசைட் பண்ணுறது கூட வந்து விஜய் தான் மெயின். அதாவது அவங்கள விஜய் போன்ற இப்போ விஜய் அஜித்தெல்லாம் அப்படி தான், பெரிய நடிகர்கள்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து சின்ன நடிகர்கள் வேணால் நம்ம வந்து என்ன பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து விஜயை தாக்கக்கூடிய நாங்கள் வந்து ஏன் வந்து கலாநிதி மாறனை தாக்கலை அப்படின்னு சொன்னால், கலாநிதி மாறனை முறைப்படி அதாவது இப்போ வழக்குன்னு தொடுக்கும்போது என்ன ஆகுது,
நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், மூணு பேர் மேலே தான் நாங்கள் வழக்கு தொடுவோம். அப்போ அந்த இயக்குனரை நான் இது தயாரிப்பாளரை நாங்கள் தவிர்த்துட்டு நடிகர் மீதையும் நெல்சன் மீது மட்டும் நாங்கள் வழக்கு தொடுப்போம்னா அப்போ தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கும். ஆனால் நாங்கள் மூணு பேர் மேலேயும் நிச்சயம் வந்து அதில் அந்த மாற்று கருத்து இல்லை. அதில் வழக்கறிஞர்கள்கிட்ட நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வரோம், வழக்கு போட போகிறோம், சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இப்போது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கலாநிதி மாறன் அவர் வந்து படத்தை தயாரிச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் படத்தை வெளியீடு செஞ்சுருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு, அவர் இயக்கியிருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ், இன்றைய தமிழக அரசியலில் மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள்னு சொல்லலாம், ஆளும் வர்க்கம்னு சொல்லலாம் இல்லைங்களா. முதல்வருடைய பையன்தான் வந்து இப்போ படத்தை வெளியீடு செஞ்சுருக்காரு, முதல்வருக்கு சொந்தக்காரங்க தான் வந்து கலாநிதிமா, அவர் தான் படத்தை தயாரிச்சிருக்காருன்னும் போது நிச்சயம் இதுக்கு வந்து இவங்க சாதாரணமாக நினைப்பாங்க, ஏதோ ஒரு கூட்டம் எதிர்ப்பு தெரிவிக்குது, இதை நம்ம வந்து கடந்து போகலாம், இதனால் ஒன்றும் இல்லைன்னு. நிச்சயம் வருங்காலத்தில் இவங்க அதனுடைய பலனை அனுபவிப்பாங்கன்றது இந்த இது மூலிமா நான் எச்சரிக்கையாக கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் இது ஒரு சமூக ரீதியான விஷயம், தனிப்பட்ட ஒரு தடாரகிமுக்காகவோ அல்லது தனிப்பட்ட ஒரு இஸ்லாமிய நீ யாரை வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் மேற்கோள் காட்டி படங்கள் எடுக்கலாம், அது குறைகளை சொல்லலாம், அதெல்லாம் வேறு விஷயம், ஒரு சமூகம் சார்ந்த விஷயம். இன்றைக்கி இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு முஸ்லீம் ஒரு தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ஒரு முஸ்லீம் கல்வியை தன்னுடைய கல்வியை வந்து மேலே கல்வியில் வந்து மேலே வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஒரு மாணவிகள் முஸ்லீம் மாணவிகள் கல்வியை அந்த ஹிஜாப் பணிஞ்சிட்டு கல்வி கற்க முடியாத நிலை இருக்குது. அதுமாதிரி தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் தொடர்ந்து முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி வட மாநிலங்கள் உட்பட எல்லா இடத்துலையும் வந்து பாசிச சிந்தனைவாதிகளுக்கு எதிராக களமாட ஒரே காலத்துக்காக நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கோம், மிகப்பெரிய அடக்குமுறைக்குள்ளாக இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த விஷமத்தனமான இந்த படத்தை தயார் திமுகவினுடைய பாரம்பரிய திமுகவினுடைய முக்கிய உறவினர்கள் கலாநிதி மாறன் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம், அதை விஜய் நடிச்சிருக்கிறோம், அதை நெல்சன் இயக்கியிருக்கிறோம். இது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு கொடூரத்தினுடைய உச்சம் இது. நிச்சயம் இவங்க வந்து என்னன்னு சொன்னிங்கன்னா, ஒரு பக்கம் நாங்கள் சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவாளர்னு சொல்லி காட்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு வந்து நஞ்சை ஊற்றி கொடுப்பதுக்கு சமமாக இருக்குது. எப்படின்னு சொன்னால் இலையில் வந்து சோற வச்சுட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சோண்டு மலத்தை வைக்கிறதுக்கு சமமான ஒரு நிலைப்பாடு. நிச்சயமான அதுதான் என்னுடைய கேள்வியாகவும் இருந்தது. இப்போ சமீபத்தில் வேறொரு படம் வந்தது, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களை ரொம்பவே கொடூரமாக சித்தரித்த படம், அதாவது வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ். நீங்கள் கூட அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அது வந்து முழுக்க முழுக்க பிஜேபி பின்னாலிருந்து இயக்கிய ஒரு இயக்குனரால் இயக்கப்பட்ட ஒரு படம். அது அப்படி வருது அப்படிங்கிற பொழுது அதில் பெரிய ஆச்சரியம் இல்லை, அவங்களுடைய நோக்கம் அதுதான். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இவங்க தங்களை சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ஏன் இப்படி ஒரு படம் எடுக்கணும், இப்படி ஒரு கதைக்களம் இருக்கிற ஒரு படத்தை எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன, தேவை என்ன அவங்களுக்கு வந்தது, இவங்களும் என்ன மறைமுகம் இல்லை. இப்போ நீங்கள் இது மூலமாக இன்னொரு விஷயமா நீங்கள் புரியுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, திமுக வந்து சாதாரணமான ஒரு அரசியல் கட்சி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சித்தாந்த ரீதியாக அதே நேரத்தில் வந்து சூழ்ச்சி ரீதியாக எதிரிகளை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கம் தான் திமுக இல்லைங்களா. எம்ஜிஆர் காலத்திலேருந்து நம்மெல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி சமீபத்தில் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது அப்போ ரஜினியை ஒதுக்குனது இதே கலாநிதி மாறன் தயாரித்த அண்ணாத்தை என்ற ஒரு படம் மூலமாக தான் அவரை வந்து அந்த ஒரு இமேஜ் குறைஞ்சி. இன்றைக்கி விஜயும் வந்து தன்னை வந்து அடுத்த முதல்வராகவே வந்து உலாவிட்டு வர்றாரு, அவர் பேசிக்கிட்டு தன்னை வந்து அப்படியே ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ இவரையும் வந்து ஒரு கொட்டு வைக்கலான்றதுக்காக மேபி இவ்வளோ காசு செலவு பண்ணி அவங்கள படம் எடுத்து விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஆமாம், இப்படி எடுத்தாங்கன்னா முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கன்றது இந்த கலாநிதி மாறனுக்கு தெரியாமல் இல்லை. இல்லை, ஓ உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாம இஸ்லாமியர்களுடைய அந்த வாக்கு வந்து விஜய்க்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு படம். ஒரு கால் வந்து இந்த விஜய் வந்து சொல்கிற மாதிரியே வந்து அரசியலில் இறங்கி இருந்தாலும் வச்சுக்கலாம், அரசியலில் இறங்கினான்னா அப்போ சிறுபான்மையுடைய ஓட்டெல்லாம் நமக்கு வரக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவ ஓட்டுகள்லாம் இவருக்கு போயிடும். போயிடுச்சின்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரும். ஏன்னா இவங்கெல்லாம் ஃபியூச்சர் பிளான் பண்ணக்கூடிய நபர்கள் தான் திமுக. ஒரு கால் விஜயை அப்படி பலி கொடுத்துருக்காங்களான்ற சந்தேகம் கூட இருக்குது, அது இப்போ தான் வந்தது. புரியுதுங்களா, நீங்கள் கேள்வி கேட்க கேட்க அந்த சந்தேகமே பிறந்தது, அதுக்கு முன்னாடி எனக்கு வரல அது உண்மை இல்லை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நேரத்துலையும் ரஜினிகாந்த் அப்படி தான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அண்ணா தேன்ற படம் எடுத்து அப்படியே அவரை வந்து அரசியலேருந்து ஒதுக்குனாங்க. ஏன் இதை செஞ்சிருக்கக்கூடாது, மேபி செஞ்சிருக்கலாம். ஓ, இது வந்து உங்களுடைய ஐயம். என்னுடைய தனிப்பட்ட ஐயம், தனிப்பட்ட ஐயம். சரி, நான் இப்போ நான் பேசும்போது காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். அந்த படத்தில் கடைசியில் ஒரு காட்சி வரும், அந்த காட்சி உண்மைதான்,
அதாவது இந்து பண்டித்துகளை கொல்லும் பொழுது அங்கே இஸ்லாமியர்கள் நின்று வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னது வேறு யாரும் இல்லை, வேலூர் இப்ராஹிமே சொல்கிறார். இஸ்லாமியர்கள் காஷ்மீரில் வேடிக்கை பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது வேலூர் இப்ராஹிமும் அந்த பாத்திமாலி என்ற நபர்களே வைத்து நீங்கள் வந்து அவங்க முஸ்லீம் என்ற பார்வையிலே நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்களுக்கு எப்போவுமேங்க, இப்போ திமுகவில் சில முஸ்லீம்கள் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியில் சில முஸ்லீம்கள் இருக்காங்க, அதேமாரி வந்து அதிமுகவில் சில முஸ்லீம்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு கட்டுப்படுறது தான் அந்த முஸ்லீம், அவங்க பேரோட முஸ்லீம்களாக இருப்பாங்களே தவிர அவங்க தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை கட்டுப்படுவாங்க. இப்போ திமுகவில் இருக்கிற முஸ்லீமே எடுத்தீங்க, இப்போ வந்து செஞ்சி மஸ்தான் வந்து ராமர் கோவில் கட்டுறதுக்கு 10,000 ரூபா டொனேஷன் கொடுத்தார், என்ன இல்லைங்களா கொடுத்தாரு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவடி நாசர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், எங்களுடைய வழிகாட்டி ஒவ்வொரு முஸ்லீமும் யாரை வழிகாட்டியாக நினைப்பான் என்றால் நபிகள் நாயகத்தை மட்டும்தான் நினைப்பான். ஆனால் ஆவடி நாசர் ஒரு பொது வெளியில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பேசும்போது என்ன சொல்கிறார், எங்களுடைய வழிகாட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள், அடுத்தது எங்களுடைய வழிகாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றார். அப்போது இவங்க என்னென்னா தாங்கள் எடுத்துக்கொண்டே அந்த தலைமையினுடைய வழியை பின்பற்றக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும்போது வேலூர் இப்ராஹிமே சொல்லிட்டார் அவங்க முன்னாடியே கொலை பண்ணாங்க அப்படின்னா இவர் போய் பார்த்தாரா நான் கேட்குறேன். அதாவது வேலூர் இப்ராஹிம் அங்கே கொலை நடக்கும்போது இவர் போய் பார்த்தாரா? இல்லை எனக்கு தெரியல, அவர் வந்து உறுதியாக சொல்கிறார் ஆமாம் அங்கே வந்து பார்த்தாங்க சமீபத்தில் தீர்வு அப்படின்னு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ் இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வருது, அதை இவர் வழிமொழியணும். வழிமொழியில்னா அங்கே அவருக்கு இடம் இல்லை, புரியுதுங்களா? வழிமொழியில்ன்னு சொன்னால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த முன்மொழியில் இவர் வழிமொழியில்னா இவர் இந்த ஆளுக்கு அங்கே என்ன வேலை போடான்னு சொல்லி துரத்தி விட்ருவாங்க. இப்போ ஒரு தொப்பி தேவை, ஒரு முஸ்லீம் தேவை, அதை இந்த ஆளை உட்கார வச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, இதுதான் ஃபேக்ட். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்த பொழுது அது தொடர்பான வழக்கம் நீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து இது கரெக்டு தான், பள்ளிக்கூட விதிகளின் அடிப்படையில் பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் வந்து ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்த உடனே இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் எல்லாம் நாங்கள் வந்து நீதிபதிகளை தாக்குவோம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசி அல்லாஹு அக்பர்னு முழக்கமிடுறாங்க. இது வந்து இஸ்லாமத்துக்கு எதிரானது இல்லையா, யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அப்போ அல்லாஹு அக்பர்னா யாரும் கொல்லணும்னு அர்த்தம் போல அப்படின்னு நினச்சிக்குவாங்களா மாட்டாங்களா? இவங்கெல்லாம் மற்ற தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்காலர், இஸ்லாத்தில் ஸ்காலராக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலையும் இந்துத்துவ அரசியலையும் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே கூடுதலாக இன்னொன்று சொல்கிறாரு, கூடிய விரைவில் இஸ்லாமியர்கள் இந்துத்துவ அரசியலை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு காமெடியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சமூகத்திலே இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட நபர் அவர். ஏன்னு சொன்னால் பெண் விஷயம் உட்பட நிறைய வந்து அவர் வந்து தவறுகள் செய்ய செய்ய வந்து ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிட்டோம், எல்லாருமே ஒதுக்கிட்டோம். ஏன்னு சொன்னால் என்னுடைய மேடையில் வந்து அண்ணன் ரஹீமனை, ரஹீம் பாய் ப்ளீஸ் எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க பேசணும் அப்படின்னு சொல்லி பேசினவர். இதே முன்னாடி பொதுக்கூட்டத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாங்கி நானும் சரி பசங்க சொல்லுவாங்க ஏன் அந்தாலும் கொடுக்காதீங்க மென்டலுங்க எதனா உளருவாங்க அப்படின்னு நம்மள சரிடா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறேன் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அங்கே பேசும்போது என் முன்னாடி பேசும்போது என்ன பண்ணார், இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை செய்யலைன்னா நான் தற்கொலை படையாக மாறுவேன் கூட பேசியிருக்காரு, அதெல்லாம் வேறு விஷயம். அதன் பிறகு வந்து என்ன சொல்லியிருக்காரு, எல்லா பஸ்ஸுலையும் ஏறி பிரச்சாரம் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காரு அவர். யார் இப்ராஹிம் என்ன பிரச்சாரம்னு சொன்னீங்கன்னா எல்லோரும் வந்து இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் எல்லாம் நரகம் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பேசி அதனால் பெரிய சர்ச்சைகளுக்கெல்லாம் ஆளாகப்பட்ட ஒரு நபர் அவர். அதேமாரி வந்து வேற ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன குழந்தை, பெண்ணுன்னு கூட பெண்ணு இல்லை, சின்ன குழந்தைக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு தெரியாமல் இவர் ஒரு தவறான இது வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த அவர் சார்ந்த ஒரு அமைப்பிலிருந்து தூக்கி வீசப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் நொடிக்கு அவருடைய தந்தையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தாய்க்கு 2 கணவன்மார்கள், ஒரு கணவர் இறந்துறாரு, அடுத்த திருமணம் பண்ணுறாங்க, அடுத்த திருமணத்தின் போது பிறந்தவர் தான் இப்ராஹிம். அவருடைய தந்தை பேர் வந்து, தந்தை வந்து முஸ்லீமும் இல்லை, தாய் முஸ்லீம் தந்தை முஸ்லீம் இல்லை, இதுதான் ஒரு நிதர்சனம் உண்மை. இவர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் தமிழ்நாட்டுக்காரரோ இவர் இங்கே நபரே இல்லை, இவர் வந்து பர்மாவிலிருந்து வந்த அகதிகள், இவர் அகதி அந்த பர்மாவிலேருந்து வந்தாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கேரக்டர் தான் அவர். பட் தன்னை வந்து இருப்பிடத்தை காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்துவதற்காக அப்பப்போ எதனா பணத்திட்டே இருப்பான். அவர் அந்த ஆளுடைய பணத்துக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவர் போய் பார்த்துருப்பாரா, பார்த்துருக்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ பிஜேபி என்ன சொல்லுதோ இதை வழிமொழியாது, அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது.
ஏன் அதை உண்மையில் பார்க்க போனீங்கன்னா அவர் கூட அவருடைய குடும்பமே பின்னாடி போகல, தனி மனுஷனாக தான் சுற்றிருக்காரு. ஆனால் பாஜகவுக்கும் நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கும் சரி பாஜகவுக்கும். இப்போ நானே வந்து ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறேன்னா நிச்சயம் வந்து என்னுடைய குடும்பமே எனக்கு பின்னாடி வராதுன்னு ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும். ஆனால் ஏதோ சில பல வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து என்ன ஒன்று அவங்க விலைக்கு வாங்க. அதே சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒவ்வொரு தனிநபர்களையோ அல்லது ஒரு தலைவர்களையோ அவங்க விலைக்கு வாங்கலாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. நிச்சயம் இந்த சமூகம் அவர்களுக்கு பின்னால் போகாது என்பது ஒரு நிதர்சனமான ஒன்று. அதேமாரி தான் இந்த வேலூர் இப்ராஹிம் சொல்லிக்கிட்டு, அவன் வேலூர்காரனு கூட இல்லாமல் கொஞ்ச நாள் போய் அந்த மதரசாவில் படிக்கிறேன்னு சொல்லி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக கொஞ்ச நாள் இருந்தது. அது யார் யாருன்னு போதா வேலூருக்கு போயிட்டு வரணும், வேலூர் போய்ட்டா வேலூர் வேலூர்னு, வேலூருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. வேலூர் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவனுக்கு இருக்குது. அதனால் வந்து அவங்க சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க, ஏங்க அந்த காஷ்மீரில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆர்டிஐ மூலமாக கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லப்பட்டேன். 1635 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, அதில் 89 பேர் பண்டிட்டுகள். அப்போ 1635 பேர் பெருசா, 89 பேர் பெருசா, இதை நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ மற்றவங்களுடைய கொலைகளை பற்றி அந்த திரைப்படத்தில் காட்டவே இல்லை. காரணம், அந்த திரைப்படத்தை எடுத்தது, தயாரித்தது, நடித்தது எல்லாமே பாஜக அன்போ, பாஜக ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தான். அதை வந்து ப்ரொமோட் பண்ணது யார்? பிரதமர். அப்படிங்கும்போது அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் முழுக்க முழுக்க போய், அது இல்லாமல் வந்து என்ன சொன்னால் அந்த காட்சி வரும், உனக்கு சோறு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முஸ்லீம்கள்லாம் துரத்துறாமே. நிச்சயம் அது போன்ற ஒரு இனத்தனமான செயல் இந்த சமூகம் எந்த நேரத்தையும் செய்யாது. அது போர் காலமாக இருக்கலாம், அதோ போர் நடந்திருக்கலாம், மேபி நீங்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல அதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அங்கே வந்து தனி நாடுக்கு கோரி போராட்டம் பண்ணக்கூடிய, அதாவது அவங்க தனி நாடு கோரி போராட்டம் பண்ணக்கூடிய குழுக்களும் இருக்குது, பாகிஸ்தான் கூட சேரணும்னு சொல்லி போராடக்கூடிய குழுக்களும் இருக்குது, சீனாவுடைய ஆதரவு பெற்ற குழுக்களும் இருக்குது, இந்தியாவுடன் ஆதரவு பெற்ற குழுக்களும் இருக்குது. இங்கே அங்கே வந்து பலதரப்பட்ட போராளி குழுக்கள் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த போராட்டத்தில் அந்த பிரச்சனையில் சில பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் இத்தனை நாளாக சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த காஷ்மீர் விஷயத்தில் வந்து எந்த ஒரு சின்ன நடந்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் காரணம் காட்டினாங்க. நான் கேட்குறேன், இந்த படத்தில் மட்டும் ஏன் பாகிஸ்தான் தீவிரவாதி வந்த மாதிரியே, பாகிஸ்தான் தீவிரவாதி சுட்ட மாதிரி, பாகிஸ்தான் தீவிரவாதி குண்டு வச்ச மாதிரி காட்டலை அந்த காஷ்மீர் கைலில்? இல்லை, அந்த கசாபி அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் அட்டாக் பண்ணுறாங்க மாதிரி அந்த படம் காட்டப்படுது. அப்போ இதுதான் வந்து பாகிஸ்தான் காலங்காலமாக சொல்லிட்டு வரான், இதுதான் சீனா காலங்காலமாக சொல்லிட்டு வரான். ஐநா சபையில் வந்து பாகிஸ்தானும் சீனாவும் என்ன சொல்கிறான், நாங்கள் எதுவும் ஆள் அனுப்பலை இந்தியாவுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய புரட்சி படைகள் தான் அவங்களுக்கு எதிர்த்த போராடிட்டு இருக்கேன், அதுதான் காஷ்மீர் ஃபைல் காட்டப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் உள்நோக்கி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய புரப்பகண்டா பிக்சராக தான் அந்த படம் பார்க்கணும். இதன் மூலயமா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் இந்தியா முழுக்கன்றது அதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ ராமநவமி ஊர்வலத்தில் கலவரத்தை ஆரம்பித்து பிள்ளையார் சேவை போட்டு ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் ஒரு நிதர்சனம். நீங்கள் குறிப்பிட்டீங்க வேலூர் இப்ராஹிம் வந்து தமிழரே கிடையாது, பர்மாலேருந்து வந்து அகதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தன்னை தமிழர் தான் சொல்லிக்கிறாரு, அவர் கூட இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாரும் தமிழர் தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு புதிய தகவல் வைக்கிறீங்களே, அது எப்படி? இல்லை, நான் அவர் தமிழராக தமிழர் இல்லையா மொழியை பற்றி நான் இப்போ சொல்லலை. நான் இந்தியாவை சார்ந்தவர் இல்லை, அவர் பர்மாலேருந்து வந்த ஒரு அகதின்னு சொன்னேன். நான் மொழியை பற்றி நான் சொல்லவில்லை, அவர் தமிழராக தமிழர் இல்லையா அப்படின்றத நான் சொல்லலை. அது ஏன்னா மொழிகளுக்கு அப்பாற்பட்டது இஸ்லாம், நம்ம அதெல்லாம் சொல்ல. அவர் பர்மா சேர்ந்த அகதி, அவ்வளோதான். அது உறுதியாக சொல்கிறீங்க? உறுதியாக சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு ஒரு தேசிய அந்தஸ்து கொடுத்துருக்கே பாஜக, சிறுபான்மை மக்களின் ஒரு செயலாளராக அவர் உயர்த்திருக்கிறாங்களே. பாஜக என்ன பண்ணும், முஸ்லீம்கள் போனாங்கன்னு சொன்னால் அதேமாரி தான் கொடுப்போம். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு தான் வருது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, தேசிய அந்தஸ்து ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தானே. அதை அதாங்க, யார் யார் இஸ்லாத்துலேயும் இஸ்லாமிய கோட்பாடு கொள்கைகளை பிடிப்பு இல்லாமல் உலாவிட்டு இருக்காங்க, அவங்களாம் பிடிச்சி தொப்பி போட்டு தாடி வச்சு கொடுத்து நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குறது தான் வேணாம். பேரளவில் இஸ்லாமியர்களாக ஒரு பக்கம் நாங்கள், நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி பாஜகனா, நீங்கள் ஏன் இப்படி ஒரு போலிக்கில் நீங்கள் வந்து கூப்பிட்டு நீங்கள் பதவி கொடுக்குறீங்க? உண்மையான முஸ்லீம்களுக்கே கொடுக்கலாமே. என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து போரிட்டு வரீங்க. ஒரு சாதாரணமானது இல்லை, ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் அது பார்த்துட்டே இருக்கீங்களே நீங்கள்.
ஒரு உணவு உண்டதுக்காக வந்து ஒரு வயதான அஹ்லாக் என்ற ஒரு வயதானவரை வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தார்னு அடித்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு ஒரு சித்தாந்தமுடைய கட்சி தான் பாஜக ஆர்எஸ்எஸ். வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு புதிய கதை ஒன்று சொன்னாங்க, அது கடன் பிரச்சனையினால் வந்துச்சு, அவங்க கட்டி வச்சலாம் அடிக்கணும்லாம் பண்ணலை, அதை வந்து திரிச்சிட்டாங்க அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாங்க, ஒரு வீட்டில் வந்து நாயை வந்து வாங்கி கட்டி வச்சு நம்ம சோறெல்லாம் போட்டுனா என்ன பண்ணுவோம், அந்த நாய் வீட்டுக்கு ஆதரவாக தான் குலைக்கும். அதே நிலைப்பாடு தான் இப்ராஹிமுடைய நிலைப்பாடு இன்னைக்கு, புரிஞ்சுங்களா? அவர் இந்த சமூகத்தில் வந்து புறக்கணிக்கப்பட்ட நபர். ஒரு ஏங்க, ஒரு திருமணம் என்பது எப்படி செய்வீங்க? அவர் ரெண்டாவது மனைவியை எப்படி ஏமாத்தி திருமணம் பண்ணியிருக்கேன்னா, அவரே புக் எடுத்துகிட்டு போய் நானே நிக்கா ஓதுறேன்னு சொல்லி அவரே நிக்கா ஓதி அவரே கையெழுத்து வாங்கி இதுதான் திருமணம் இதுதான் இஸ்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிருக்கான். எவ்வளோ பெரிய ப்ராடத்தனம் இது, புரியுதுங்களா? திருமணம் என்பது அந்த பள்ளிவாசலில் போய் நாம் வந்து சொல்லிவிடுவாங்க, அங்கேருந்து அந்த இது அந்த தஸ்தர்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வருவாங்க, அந்த இமாம்கள் வருவாங்க, உட்காருவாங்க, ஓதுவாங்க, அதுக்கு ரெண்டு பேர் பெண்ணு தரப்பில் ரெண்டு பேர் சாட்சி, ஆணு தரப்பில் ரெண்டு பேர் சாட்சி, இதுதான் திருமணம். ஆனால் இவன் ரெண்டாவது பெண்ணை வந்து அந்த சஸ்ராஜ் பேகம்னு சொல்லி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான், இவனுடைய பள்ளிவாசல்னு சொல்லி ஒரு இவனை ஒரு புக்கு வச்சுக்கிட்டு தப்தர் இதுதான் பாருங்கள், நீ இங்கே கழுத்து போடு, நான் இங்கே கழுத்து போடுறேன், இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுத்து வாங்கிட்டு இதுதான் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை ஏமாற்றி சில காலங்கள் வந்து தன்னுடைய இச்சையை தன்னுடைய அந்த இதுவை வந்து பயன்படுத்திட்டு ஓடனா அவனை பற்றியும் பேசக்கூடாதுங்க, கோபம் வருது. ஏன் சொன்னால் அவனுடைய முதல் மனைவி எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த இப்ராஹிமையும் அவன் மனைவி ரெண்டு மனைவி உட்கார வச்சு இதே ஐஎன்எல் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பஞ்சாயத்து பேசி அது வந்து ரெண்டு பேரும் சேர்த்து விட்ட நபர்கள் நாங்கள். அவனை பற்றி முழு விவரம் தெரியும். தன்னுடைய சொந்த மகளுங்க, சொந்த மகளை இன்றைக்கி வாழை வெட்டி ஆக்கி தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. தன்னுடைய மகளை, அவருடைய மருமகன் வந்து நல்ல பையன், அவன் எங்கள் கூட தான் இருந்தாப்புல இப்ராஹிம் இது அலிமல் புகாரின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் வந்து அந்த பிள்ளையை வந்து வாழ வைக்காமல் போய் வீட்டில் போய் இவனுடைய அந்த வைராக்கியம் அந்த ஒவ்வொரு வெறி தன்னை வந்து எல்லோரும் மதிக்கணும், அதான் அவனுடைய எண்ணம், வேறு எதுவும் இல்லை. தன்னை எல்லோரும் பார்க்கணும், தன்னை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்றது தான். அதே மாதிரி அந்த பிஜேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி போஸ்டர் அடித்தான், போஸ்டர் அடித்தோன்னா அந்தாலும் ரிமாண்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. யார் இந்த இப்ராஹிம் போயிட்டு ரெண்டு நாள் கூட ஜெயிலில் இல்லை, மூணாம் நாள் வந்துட்டு என்ன பண்ணப்பலாம் அந்த அமைப்பை கழிச்சிட்டான். கழிச்சிட்டு அந்த போராட்டமே வாபஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த அந்த இடத்துல தனி அரசை கூப்பிட்டு எம்எல்ஏ கூப்பிட்டு திடீர்னு கண்ணகி சிலையான நிற்கிறான். நான் போய் என்னையா அப்படின்றேன், ஐயோ இனி நமக்கு அதெல்லாம் செட் ஆகும், தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க, இதேமாரி அரசியல் வச்சு ஓட்டிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தனியார் அரசு வச்சுட்டு தனியார் அரசு கூட கொடியாட்டிகிட்டு இருந்தார் நபர். அதேமாரி ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு ஊர், அதாவது ஒரு அர்ப்பணிப்பு தன்மை இல்லாத சில பல பேரை வந்து பாஜக வந்து தன் பக்கம் வச்சுக்கிட்டு தங்களுக்கு ஒரு நாம்கவாச ஒரு வேணும்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை வச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம என்னத்தை சொல்கிறது? ஒன்று அவங்க சமூகத்துக்காக இங்கே அர்ப்பணிச்சிருக்கணும், இந்த சமூகத்துக்காக அர்ப்பணிக்க தயாராக இருந்திருக்கணும் இருக்கணும், இல்லைன்னா இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனைகளை இன்றைக்கி கூட எதிர்த்து போராடக்கூடிய நபராக இருந்தாங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். பேசும்போது குறிப்பிட்டீங்க டிஎன்டிஜே பிஜே அவர்களை பற்றி சொன்னீங்க, பிஜே இன்னொரு அப்படின் மீதான அந்த அதிருப்தி வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இன்றைக்கி சரியாயிருச்சா இல்லை அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்கா? ஏன்னா பொது வழிகளில் அவர் சரியாக பேசுகிறத பார்க்க முடியல, அதான் கேட்குறேன். அதாங்க, அதே எப்போவுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு தலைமை, ஒரு திறமையான அதாவது வல்லமை தேவையா, திறமையான ஒரு தலைமை ஒரு கட்சிக்கு தேவை, ஒரு அமைப்புக்கு தேவைன்னு நினைப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தில் அந்த திறமை மட்டும் இல்லை, அந்த திறமையை கூட ஒழுக்கமும் பார்ப்பாங்க. அந்த ஒழுக்கத்தில் சில அப்படின்னு வந்தால் கூட சரி எவ்வளோ பெரிய தலைமையை தான் தூக்கி போட்டுருவாங்க. அதேமாரி பிஜே வந்து மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கராக இருந்த நபர் தான், பட் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் மிக பலகீனமாக இருந்ததன் அடிப்படையில் தான் தூக்கி போட்டது, புரிஞ்சுங்களா? தூக்கி இந்த சமூகம் வீசினது. அதேமாரி வீசப்பட்டவன் தான் இந்த இப்ராஹிம், அது நாங்கள் வீசல, அந்த அந்த பிஜேவால் வீசப்பட்டவன். பிஜே ஒரு விசாரணை கமிஷன் வச்சு அதில் ஒரு பெண் குற்றச்சாட்டுகள்லாம் மாட்டி அதுலேருந்து தூக்கி வீசப்பட்டவன் தான் இந்த இப்ராஹிம், புரிஞ்சுங்களா? அப்போது வந்து சுய ஒழுக்கம் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த தலைமைத்துவம் வந்து ஒரு திறமையான தலைவர்ன்றதை பார்க்க மாட்டாங்க, சுய ஒழுக்கத்தை பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் பிஜே இன்றைக்கி வந்து செல்லாக்காசாக தான் இருக்கார். மிகப்பெரிய திறமையெல்லாம் இருக்குது, மிக பெரிய திறமைசாலி தான் இல்லைன்னு சொல்லி மாட்டு கருத்து இல்லை, பட் இன்றைக்கி அவருடைய சில பல தவறுகளினுடைய அடிப்படையில் இவர் ஒதுக்கப்பட்டு இருக்கார். இன்னும் தாக்கம் தொடர்ந்து தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னொரு கேள்வி, திமுகவின் ஆட்சியில் தான் குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தான் பிஜேபி வந்து வேகமாக வளருது தமிழகத்தில் அப்படின்ற ஒரு ஒரு பார்வை இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். ஏன்னு சொன்னீங்கன்னா இவங்க பிஜேபி விஷயத்தில் வந்து இவங்க வந்து
அணுகுமுறைகள் எப்படின்னு சொன்னால் அதிமுக ஆட்சி வந்து என்ன செய்யலாம், இப்போ முஸ்லீம்களெல்லாம் கைது பண்ணணும், முஸ்லீம் மீது வழக்கு போகணும்னு சொன்னால் எப்போ ஏற்கனவே நமக்கு வந்து முஸ்லீம் எதிரான கட்சி அதிமுகன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் அவசரப்படாத யாரையும் கைது பண்ணிவிடாதீங்க, யார் மீது வழக்கு போடாதீங்கன்னு சொல்லி அதிமுக தலைமை சொல்லுது. ஆனால் திமுக தலைமை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்மளை ஏற்கனவே முஸ்லீமுக்கு ஆதரவான ஆளுமை தான் சொல்கிறாங்க, நீ எது இருந்தாலும் வழக்கு போட்டு அவனை உள்ளே தூக்கி போடு, எப்படி வழக்கு போட்டு உள்ளே தூக்கி போடு அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் தான் இன்றைக்கி வந்து என்ன, இப்போ நான் வந்து பொண்ணுலாம் இருப்பேன்ற ஒரு போராட்டத்தை அறிவித்த உடனே என்னை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எச் ராஜா உட்பட நம்ம எஸ்வி சேகர் உட்பட எத்தனை பேர் வந்து தொடர்ந்து வந்து ஏன் முதல்வரை வந்து கடுமையான முறையில் தாக்கி பேசிகிட்டு இருக்காங்க. முதல்வரை வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வரை வந்து ஒருமையில் பேசிட்டு வர்றார் எச் ராஜா இப்போ ஒரு சமீபத்தில், அதையும் கூட வந்து தமிழக முதல்வர் வந்து நடவடிக்கை எடுத்து அவரை தூக்கி கைது பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம அண்ணாமலை வந்து அலுவலகத்தை வந்துருக்கு வா, நான் ஒண்டியாக உட்காந்துருக்கேன் வா, என்னை கைது பண்ணு கைது பண்ணுன்றவள அவர் லூசுதனமாக செய்கிறார். ஒரு ஐபிஎஸ் படித்தாரா என்ன பண்ணுது, நீ போய் எதனா திருட்டு போய் உட்காந்துதுன்னா உன்னை கைது பண்ண போலீஸ் போயிருக்கோம், அதுக்கு ஸ்டாலின் போக வேண்டியதில்லை, போலீஸை போய் தூக்கிட்டு வந்தேன். அல்லது எதனா ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டு போய் நீ ஆஃபீஸில் உட்காந்துட்டு இப்படி சிட்டிக்கு போட்டுருந்தோம், போலீஸ் டூயின் போய் வந்து உரிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஐபிஎஸ் படித்தாரா இல்லை என்ன படித்தாருன்னு தெரியல, அவர் போய் உட்காந்து சிட்டிக்கு கொடுத்து அதை கொடுத்து அதை ஒரு தமிழக முதல்வரை வந்து ஒரு வெறியை ஏற்றுறாரு. அதுக்கே அவங்களால வந்து ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனால் இஸ்லாமியர்கள்னும் போது உடனே அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பதும் உடனே அவங்கள கைது பண்ணுவதும் இது காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதாவது எப்போல்லாம் திமுக வருதோ அப்போல்லாம் வந்து சிறு விஷயத்தை கூட அவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து தன்னை மனைவி இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு ஊரில் வந்து தன்னுடைய மனைவி இறந்ததுக்காக தன்னுடைய வீட்டை அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் ஒரு கட்டுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, அது போன்ற நாடு தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது எச் ராஜா 10-50 பேரை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாரு, இல்லை இது பள்ளிவாசல் கட்டுறாங்க, இது மதரசா கட்டுறாங்க, இதை அடிக்கணும் உடைக்கணும், இது விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது பள்ளிவாசல் கட்டுறாங்களா இல்லை மதரசா கட்டுறாங்களா, அதை என்ன பண்ணணும், முறைப்படி வந்து அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் புகார் கொடுத்து மாவட்ட கலெக்டர் மூலிமா கண்காணிப்பாளர் இருக்க காவல்துறை கண்காணிப்பாளர் கொடுத்து காவல்துறை கண்காணிப்பு போய் அதை தடுக்கணும். அப்போ இவர் ரவுடி மாரி போய் அங்கே வந்து உடைக்கணும் விடக்கூடாது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அசிங்கசிங்கமாக பேசக்கூடிய ஒரு சூழலெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து அவங்க பிஜேபி வளருதுன்னு தானே பார்க்க முடியும், திமுக ஆட்சிகளில் பிஜேபி வருது வளருது அப்படின்னு. அப்போ இவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஏன் அப்படி அவர் போவார், காவல்துறையோ அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தோன்னா தன்னிச்சையாக இப்போ நீங்கள் ஒரு இடம் கட்டுறீங்க, இப்போ நான் போய்ட்டு அதெல்லாம் முடியாது, நீ கோயில் தான் கட்ட நான் விட மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு 50 பேரை கூட்டு போய் வச்சேன்னா அப்போ அரசு எதுக்கு, போலீஸ் எதுக்கு, நீதி எதுக்கு, ஆகுதா இல்லைங்களா? அப்போ எச் ராஜா அதை செய்கிறாப்பில்ல, 10-50 பேரை கூட கூட்டுன்னு போய் அங்கே போய் கலண்டா பண்ணுறாங்க. இப்போ இதேமாரி விஷயங்களை வைத்து தான் நான் சொன்னது பிஜேபி வளருதான்னு கேட்டீங்க, வளருதுன்னு சொல்லிட்டு. பாஜக ஆட்சி செய்கிற கர்நாடகாவில் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹிஜாப் நடந்தது, ஹலால் செஞ்ச உணர்வு வந்து இந்துக்கள் யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க, கடலோர பகுதியில் நடந்த திருவிழாக்களில் இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரம் செய்ய அனுமதி கிடையாது அப்படிங்கிற பிரச்சனை நடந்தது, இப்போ வந்து மசூதிகளில் ஒலிபெருக்கிகள் ஒழிக்கக்கூடாது அப்படின்னும் உயர்நீதிமன்றமே சட்டம் போட்டிருக்கு. இதை மாதிரி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை உங்களால் பொறுத்துக்க முடியுதா? அதாவது அந்த ஒலிபெருப்பிக்கையை வந்து கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றங்கள் எந்த நீதிமன்றம் இது போடல, டிசிபிள் அந்த 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 இது ஒலியை வந்து கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் ஃபேக்ட். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றம் சொல்லிச்சு கழட்டு கழட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த காரணம் இப்போ வந்து அவங்க ஆட்சி அதிகார பீடத்தில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு அரசு நீதித்துறை ஊடகம் ஊடகம் கூட பாருங்கள், பெரும்பாலும் ஊடகம் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை தான் செய்தியாக்குறாங்க, நம்ம வந்து செய்தியாக்க மாட்டேன்றாங்க. அரசு காவல்துறை அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் வந்து சரின்றாங்க, நாங்கள் என்ன செய்யாலும் தவறுன்றாங்க. இப்போ ராமநவமிக்கு வந்து ஊர்வலம் போகிறாங்க, அந்த பக்கம்தான் போவோம்னு சொல்லி அடம் பிடிச்சி போகிறாங்க. அங்கே போய் பெரிய பள்ளிவாசல் நல்லா எல்லா புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள் வந்து பள்ளிவாசல் மேலே ஏறி காவி கொடி ஏற்றி கல்லால் அடித்து எல்லாம் அவங்களே செய்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து அரசினுடைய அந்த பொதுப்பணித்துறை வந்து புல்டோசர் வச்சு முஸ்லீம்களுடைய எல்லா இடங்களையும் இடித்து உடைக்கிறாங்க. கேட்டால் நேற்று அந்த கலவரத்துக்கு கல்லெடுத்து அடித்தா இதுக்கு பதில் அதுதான், உங்களுக்கு கல்லெடுத்து அடித்தா உங்களுக்கு பதில் என்ன இதுதான், உங்களுக்கு அழிச்சிடுவோம் அப்படின்ற மாரி. ஆனால் கல்லெடுத்து அடித்தது யார், அந்த பள்ளிவாசல் மேலே ஏறி காவிய கொடி மசூதிக்கு மேலே காவிய கொடி கட்டினது யார், எல்லாமே சமூக வலைதளங்களில் புகைப்படங்களாக வந்திருக்கு. இருந்தும் கூட அரசு வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. இப்போ ஹிஜாப் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஹிஜாப் போட்டுகிட்டு இந்த பெண்கள் வந்து போகிறதில்ல, காலங்காலமாக ஹிஜாப் போட்டுக்கிட்டு தான் வராங்க.
அந்த ஹிஜாப் கூட இப்போ பொதுப்படியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களை மாரி சில சகோதரர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, பள்ளி அதாவது ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தானே இருக்கணும் பாய், அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் மட்டும் மாற்றமாக எதிர்பார்க்குறீங்க, மாற்றமாக கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் கேட்குறேன், இப்போ சென்னையில் உட்பட நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, போய் கேளுங்க, எல்லா பள்ளி அதாவது கான்வென்ட்லேயும் சரி, தனியார் ஸ்கூல்லேயும் சரி, அரசு பள்ளிக்கூடத்துலேயும் சரி, அந்த ஹிஜாப் போட்டுட்டு போவாங்க. கிளாஸ் ரூமில் போய் கழட்டி வச்சுட்டு மற்ற பள்ளி மாணவிகள் எப்படி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மோடு இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க. இது மாதிரி தான் கர்நாடகாலேயும் நடந்தது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை பள்ளிக்குள்ளே போட்டு வரக்கூடாதுன்ற பிரச்சனை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த நீதிமன்றம் போகுது, நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பு சொல்லலாம், அதாவது பள்ளியில் வந்து நீங்கள் ஹிஜாப் போடக்கூடாது, கல்லூரியில் ஹிஜாப் போட, அது தீர்ப்பு சொல்கிறதுக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு உட்பட்ட எல்லா விஷயமும் இருக்குது. ஏன் நாங்கள் வந்து கண்டிக்கிறோம்னு சொன்னால், தீர்ப்பு சொல்லும்போது குர்ஆன் ஹதீஸில் இப்படி இல்லை, ஹிஜாப் போடுறதுக்கு அனுமதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லும்போது தான் அப்போ அந்த நீதிபதியை நாங்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னு சொன்னால், குர்ஆனை ஹதீஸையும் படித்தவர்கள் உலமாக்கள் ஆலிம்கள், நீதிபதிகள் படிக்கலை. படிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்க, இதுதான் கேள்வி. இன்றைக்கி இதை சொல்லிட்டீங்க, நாளைக்கு வந்து தொழுகையே வந்து குர்ஆனில் இல்லை ஹதீஸில் இல்லை, தொழுகாதீங்க, பள்ளிவாசல்லாம் இடித்து உடைச்சிடுங்க அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டா, அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமல்படுத்துவீங்கள, நீதிமன்றத்தை வந்து மதிங்க, நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஏற்றுங்கன்னு சொல்கிறது எப்படி ஒரு அநியாயம்? அப்போது குர்ஆன் ஹதீஸில் இருக்குது இல்லைன்றது உலமாக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அந்த முடிவு பண்ணிட்டு தான் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய சமூகம் அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னு சொல்கிறது ஒரு அயோக்கியத்தினுடைய உச்சமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது நீதியாக நாங்கள் நினைக்கல, அது ஒரு அநீதியாக என் சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு அநீதியாக பார்க்குறோம். சார், இப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி, கர்நாடகா உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு தேர்வு கர்நாடகாவில் தொடங்குச்சு. அதில் நிறைய முஸ்லீம் மாணவிகள் வந்து தேர்வுக்கே போகாமல் தேர்வை புறக்கணிச்சிட்டு வீட்லேயே இருக்காங்க. இப்போது இன்னும் சில நாட்களில் வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி அப்படின்னு கர்நாடகாவில் சொல்ல போகிற 12th எக்ஸாமும் நடக்க போகுது, அதுக்கும் நாங்கள் போக மாட்டோம், எக்ஸாமை புறக்கணிப்போம் அப்படின்னு நிறைய மாணவிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை மாதிரி இஸ்லாம் மக்களுக்கு நடக்கிறதுனால அவங்களுடைய சமூகம் இன்னும் ஒரு பின்னோக்கி போகாதா, படிப்பு எனக்கு வேணாம், நான் பள்ளிக்கு போக மாட்டேன்? இல்லை, இப்போ அதுதாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக நினைக்கிறதே தாங்க. இப்போ இத்தனால எப்படியாப்பட்ட பிரச்சாரங்களை பண்ணிட்டு வராங்க சொன்னால், முஸ்லீம்கள் பெண்களுக்கு உரிமையை கொடுக்கறது இல்லை, முஸ்லீம் பெண்களுக்கு வந்து கல்வி உட்பட எல்லா விஷயத்துக்கும் முன்னிலைப்படுத்துறது இல்லை, அவங்கள ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்படி தான் அவங்க வந்து தொடர் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி முஸ்லீம் பெண்கள் எல்லா பள்ளி கல்லூரிகளில் வந்து சாரசாரியாக அந்த புர்கா போட்டு போகும்போது அவங்களால தாங்க முடியாமல் தான் இந்த போன்ற ஒரு பிரச்சனையை வந்து கலப்புறாங்க. புரியுதுங்களா? இப்போ கல்லூரிகளில் நம்மலாம் நீங்களாம் கல்லூரி படிச்சிருப்பீங்க, கல்லூரிகளில் வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் இல்லை, அவங்க என்ன ட்ரெஸ் வேணால் போட்டு வரலாம், சுடிதாரம் போட்டு வருவாங்க, புடவையும் கட்டி வருவாங்க. அதேமாரி தான் வந்து சில பெண்கள் புர்கா போட்டுட்டும் வருவாங்க, சில பெண்கள் புர்கா போட்டுட்டு வந்து உள்ளே வந்து கழட்டி வச்சுட்டு கூட போவாங்க. ஆனால் பள்ளிக்கு மட்டும் சீருடை தான் மஸ்ட்டு. ஆனால் அந்த பள்ளி பிரச்சனையை கொண்டு வந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்க, கர்நாடகாவில் பள்ளி கல்லூரிகளில் புர்காவுக்கு தடைன்றாங்க, அடுத்து ஆசிரியர்களும் புர்கானியே தடைன்றாங்க. இப்போ அப்போ அவங்களுடைய பரிணாமம் வளர்ச்சி பாருங்கள். அப்போ அதோடு முடியல, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த ஒலிபெருக்கியில் வராங்க, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த இது இந்துக்கள் கடையிலே வாங்கணும். நான் சொல்கிறேன், ஒரு முட்டாள்தனமான ஒரு சித்தாந்தம் இல்லைங்களா, இந்துக்கள் கடையிலே வாங்கணும்னா, எந்த ஒரு பொருளும் இந்துவே தயாரித்து இந்துவை வந்து கடை தெரு கொண்டு வந்து இந்து கடையிலே வச்சு இந்துவே வாங்கிறது இல்லை. அதேமாரி எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு முஸ்லீமே தயாரித்து அது முஸ்லீமே வந்து விநியோகம் பண்ணி முஸ்லீம் கடையிலே வச்சு முஸ்லீமே வாங்கிட்டு போகிறதும் இல்லை. இப்போ அன்றைக்கி வந்து அந்த தர்பிசையை வந்து அடித்து உடைக்கிறாங்க, தர்பிஸ் வச்சுட்ட கடை, நான் அந்த ஒரு விவசாயி இந்துவாக இருப்பான், அந்த விவசாயிக்கிட்ட வாங்கிட்டு வரக்கூடிய மொத்த வியாபாரி ஒரு இந்துவாக இருப்பான், அந்த மொத்த வியாபாரி வந்து எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் வைக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை கடைக்காரன் ஒரு இந்துவாக இருப்பான், அவங்ககிட்ட சில்லையாக வாங்கிட்டு வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணி விற்கக்கூடிய அந்த நபர் மட்டும்தான் முஸ்லீம். அப்போது உங்களுடைய தாக்குதல் வந்து நீங்கள் அதாவது இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள் இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள்னா, நீங்கள் அந்த ஒரு சாதாரண ஒரு வயது உயிரை மட்டும் நீங்கள் தாக்கலை, ஒட்டுமொத்த 3 இந்துக்களை தாக்கி தான் நீங்கள் அந்த வயது உயிர்களையும் தாக்குறீங்க. இது எந்த வகையிலையும் நியாயம்? அப்போது நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஏதாவது இஸ்லாமிய பண்பாட்டு கலாச்சாரத்தின் மீது நீங்கள் தொடர்ந்து போர்த்து எடுக்கிறீங்க. இது வந்து நாம் வந்து சாதாரணமாக நாங்கள் வந்து பார்த்துட்டு கடந்து போக முடியாது. இந்தியாவில் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்தியாவில் எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு. ஆனால் வாழ்கிறோம் நாங்கள், அது எங்களுக்கு கிடைச்ச இந்தியாவில் வந்து இப்படியெல்லாம் எதிர்த்து
ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்றது எல்லா மிருகராசிக்கு உள்ள ஒரு விஷயம். வாழ்ந்தது இறந்துட்டாங்க, மிருகராசிகள் எல்லாம் அப்படி தான். ஆனால் மனிதன் என்பது வாழ்ந்தோம் சாதித்தோம் மரணித்தோம், வாழ்ந்தோம் போராடினோம் மரணித்தோம், வாழ்ந்தோம் போராடினோம் தோல்வியுட்டோம் மரணித்தோம், இதுதான் வரலாறு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். மற்ற மாநிலங்களில் நிறைய இஸ்லாமியர்கள் ஒழுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் அவ்வளோவா அதை மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது இல்லை. இஸ்லாத்தில் வந்து ஜாதி இருக்குதுங்களா? இல்லை, நாங்கள் வந்து தமிழுக்கு மொழிக்கு அப்பாற்பட்டவங்க, இனத்துக்கு அப்பாற்பட்டவங்க, நாட்டுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து இஸ்லாமியர்கள் தமிழர் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவங்களால தானே வராங்க. அதாவது முஸ்லீம்கள் வந்து